கூச்சு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து என்ன நம்ம பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே இன் மை லைஃப் வ்ளாக் தான் நான் எடுக்க போறேன். எல்லாருமே வந்து வீடியோ போட்டே வந்து ஒரு 40 நாள் ஆச்சு, 40 நாளா 25 நாளா எனக்கு தெரியல. ஸோ ரோஷன் ஷாருக்கு பரமும் தான் உடம்புல ஓகே, ரோஷன் ஷாருக்கு வந்து அந்த கடமை உணர்ச்சியே இல்லை. பரமும் இல்லைன்னா என்ன, அவரோட சேனலை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட அந்த கடமை உணர்ச்சியே இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்த அடுத்த நாளே வந்து ஓகே நான் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன், நான் இன்னைக்கு வ்ளாக் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பரமுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டில் வந்து முன்னிருந்ததோடு இப்போ கொஞ்சம் இன்னும் பேடாக தான் இருக்குது ஹெல்த்து. அவளுக்கு வந்து சுத்தமாக உடம்பு முடியல தான், இது பண்ண முடியல தான். இருந்தாலுமே வந்து அவள் மனசும் ஃபுல்லாக விட்டுட்டா, ஓகே நம்ம திரும்ப வந்து நம்ம இது பண்ணி வருவோம் அப்படின்ற மாதிரி மனசையும் விட்டுட்டா. வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாஸ்ட் 20 டேஸாக வந்து பரம எந்த அளவுக்கு டிப்ரெஷனில் இருந்துச்சோ அதே அளவுக்கு எங்கள் அம்மா இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. இனிமேலாச்சும் வந்து நம்ம ஃபேமிலி நம்ம தான் ஊக்குவிக்கணும், நம்ம இருந்தால் தான் சந்தோஷமே இருக்கும் அப்படின்றதுனால நம்ம வீடியோ எடுத்துக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணோன்னா, பரம வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக டேப்லெட்ஸாக இருக்கட்டும் சரி, டயட்டாக இருக்கட்டும் சரி, எல்லாமே ஃபாலோ பண்ணுது. நேரத்துக்கு மாத்திரை சாப்பிடுது, நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிடுது. ஏன்னா அதனால வந்து இந்த குறை ஆகிடுச்சுன்ற மாதிரி சொல்லக்கூடாதுன்றதுனால எல்லாத்தையும் கரெக்டாக சாப்பிடுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து அதுக்கு ஒரு டேப்லெட் சாப்பிடணும், இந்த தண்ணியில் ஊற வச்சு டேப்லெட் சாப்பிடணும். ஸோ இதை சாப்பிட்டு ஒரு 1/2 hour கழித்து தான் வந்து எல்லாமே சாப்பிட்ணும், டிஃபனாக இருக்கட்டும் சரி, காஃபியாக இருக்கட்டும் சரி, எல்லாமே சாப்பிடணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம அதுக்கிட்ட கொடுத்துட்டு வருவோம். நானும் பார்க்குறேன், இத்தனை 2 நாளாக ஊருக்கு வந்துச்சு, அப்போல்லாம் வந்து இந்த மாத்திரை எடுத்து கொடுக்கல, மருந்து எடுத்து கொடுக்கல, அதெல்லாம் என்ன பண்ணல. ஆனால் இப்போ வந்து எடுத்து கொடுக்கல என்னான்னு பார்த்தா, கேமரா ஆன்ல இருக்கு, அதனால மேடம் வந்து எடுத்து கொடுக்கறது என்ன வந்து எப்பவுமே கேமரா தான் சீன் போடுவாங்க. இங்கே இல்லை இல்லை, இங்கே வச்சிருந்தா அதுக்கு இங்கேருந்து வந்து எடுத்துக்க தெரியாதா, இது போயிட்டு கொண்டே போய் கொடுக்கணும். இந்த பிரச்சனை இல்லை, அது வந்து கொஞ்சம் இளைச்சிருச்சு, அதனால திரும்ப வந்து ஐஸ் அதை வெயிட் கெயின் பண்ண போடு. இப்படி உணர்றீங்க இப்போ, உங்களுக்கு வாழ்க்கை எப்படி போகுது? என்னோட சேனல் போனது கூட கவலை இல்லை, என் சேனல் இவ பறிமுதல் பண்ணிட்டா ஒரு பரமு ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான், உனக்கு இப்பதான் அந்த இது வந்திருக்கு, எனக்கு முதல்ல இருந்து அந்த இதுதான் இருக்கு, என்ன பேசுறோன்ற சுயநினைவே இருக்காது. நீ வந்து ஒரு பிளாக் எடுக்குது ஐஸ், இந்த பிளாக் நான் போடுறேன்னா என்னன்னு தெரியல. இப்பெல்லாம் கொஞ்சம் வாக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் வந்து பேசுறது பிளாபர் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை வாக் பண்ணையில் இது விழுவுறதா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ நான் வந்து இந்த 40 டேஸும் வந்து பெட்டு சீரீஸு டிவி சோறு இப்படியே நான் இருந்துட்டேன் இந்த 40 டேஸும். இன்னும் எப்போ சரியாகவும் தெரில, பட் முன்னைக்கு அதாவது இப்போ ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஐ ப்ரெஷராக இருந்துச்சு காதுக்குள்ளே, அண்டு நடக்க ஒரு ஸ்டெப் கூட நடக்கவே முடியாது, ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த நிலமை போய் ஓரளவு பரவாயில்லையாக இருக்குது. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திடீர்னு ஆல் ஆஃப் அ சடனாக வாக் பண்ண முடியல, நடக்கும்போது என்னை மீறி கீழே விழுவ ஆரம்பித்தேன். ஸோ அது என்ன ஆச்சு அப்படின்னு டாக்டர்ஸ்கிட்ட பார்க்கும்போது, வெஜிடபிளார் டிஸ்ஃபங்க்ஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் என்ன மெடிசன் சாப்பிட்டாலும் இப்போ வரைக்கும் ஃபுல் கண்ட்ரோல் ஆகலை, பட் முன்னைக்கு ஒரு பாயிண்ட் வந்து பரவாயில்லையா இருக்குது, பார்ப்போம் முன்னே பரவாயில்லன்னு ஆகுது, அப்புறம் திரும்பி இதுவாகுது பரவாயில்லன்னு ஆகுது, இப்படியே தான் போயிட்டு இருக்கு. என்னோட சரி போன்ல சொல்லும் போது ஏதோ சும்மா சொல்றாங்க இப்படின்னு நினைச்சேன். நாங்க வந்து வீல் சேர் வாங்கிடலாம் இருக்கோம் அப்படின்னுச்சு. ஏன் என் வீல் சேர் அப்படின்னா, இல்லை ஒரு 4 அடி கூட எடுத்து வைக்கவே முடியல, நடக்கவே முடியல, அட்லீஸ்ட் வந்து வீல் சேர் வாங்கிட்டா வச்சு எல்லா இடத்துக்கும் வந்து போயிட்டு வரலாம், அப்படியாச்சும் மனசு மாதிரி கொஞ்சம் ஏதாச்சும் சரியாகாது அப்படின்னு எனக்கு வந்து தாரே அழுவ வந்துருச்சு. ஏன்னா உங்களுக்குலாம் தெரியும், நாங்கள்லாம் வந்து ஹார்ட் சர்ஜரி அப்பவே கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணாங்க, இதுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியல எங்களால், ஓகே வாயா இப்படி பண்ணா அப்படி பண்ணா மனசு தாயா அப்படின்ட்டு எங்களால கொண்டுட்டே போக முடியல. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் மெடிசன் தான் எழுதி கொடுக்குறாங்க. ஸோ மெடிசனில் தான் இப்போ இருக்கிறேன், பார்ப்போம் அது வந்து இந்த வீக் போல திரும்பி போயிட்டு. ஆனால் வந்து இப்போ இப்போதான் வந்து ஏதோ கலகலன்னு இருக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ இந்த வீடியோ எடுக்கிறதுனால 4 பேரும் ஒன்றா இருக்கிறதுனாலே நம்ம தெரியல கொஞ்சம் கலகலன்னு இருக்கு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு சத்தியமாக நம்ம வீடியோ எடுக்கிறோமான்றது கனவு மாதிரி இருக்கு. ஏன்னா நானும் கேமராவெல்லாம் எங்கேயோ பறக்க விட்டேன், மைக்கெல்லாம் எங்கேயோ பறக்க விட்டேன், சுத்தமாக யூடியூப சுத்தமாக விட்டதான் எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸே.
ரொம்ப பயங்கர ஸ்ட்ரெஸ். டெய்லி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன், எப்படி கொண்டு வந்தோம் நம்ம உட முடியாததோடையும். ஆனா இப்ப பாரு, சுத்தமா விட்டோம். அவ அவ வந்து சுத்தமா முடியல, ரொம்ப ரொம்ப முடியலன்னா தான் லைட்டாவே சொல்வா. அவ இவ்வளவு சொல்றானா எங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்கு தான் தெரியும் அவளுக்கு எவ்வளவு முடியல அப்படின்ட்டு. சரி, பேட் டைம் அப்படின்னு வந்துச்சுன்னா அடுத்தடுத்து நமக்கு நிறைய விஷயங்கள் கொஞ்சம் மோசமா நடக்கலாம், ஆனா நம்ம அதுல வந்து ஜாலியா தான் இருப்போம். ஸோ அப்படி இருக்கையில பாத்தீங்கன்னா எனக்கு வாய் வந்து விடாத அல்சராகவே இருந்துட்டு இருந்துச்சு. என்னடா வாய் அல்சரா இருக்கு, கம்ஸ் எல்லாம் வந்து வீக்கா இருக்கு, கம்ஸ் எல்லாம் அப்படியே பிஞ்சு பிளட்டு வர மாதிரி பிளட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் சர்ச் பண்ணி போய் ஒரு டாக்டர்கிட்ட டென்டிஸ்ட்டை பார்த்தபோது தான் தெரிஞ்சிச்சு அது வந்து கம் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் போயிட்டு ஸ்கேல்பிங் பண்ணிட்டு அண்ட் லேசர் வந்து பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு லேசர் வந்து பண்ணி முடிச்சாச்சு, செகண்ட் லேசர் இப்போ போகிறோம். லேசர்னால் ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு லைட் மாதிரி காமிப்பாங்க, அதில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபெக்ஷன் எதுவும் இருந்துச்சுன்னா அது வந்து பிசுங்கிடும். ஸோ நான் வந்து லேசர் பண்ணுறதுக்கு கிளம்பியாச்சு, 11 o'clock அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க, இங்கே 11:30 அதனால அரக்க பறக்க எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. அதனால ஐஸ் நமக்காக கிச்சடி பண்ணிட்டு இதை சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். நான் பூண்டு ஊறுகாயும் கிச்சடியும் கட்டிட்டு வந்துட்டேன், அப்படியே மேகி மாதிரியே இருக்கு. எப்படி இருந்துச்சு பரமணி, ரிவ்யூவே சொல்லல. நல்லா இருந்துச்சு, பூண்டெல்லாம் போட்டு செமையா செஞ்சிருந்துச்சு. ஆனா பல்ல ஆஸ்பத்திரிக்கு போறதே பிக்னிக் போற மாதிரி வந்துருச்சு. எங்க வீட்டுலலாம் இந்த மாதிரிலாம் கிடையாது, ஒன்னே வீட்டுல சாப்பிடுவோம் இல்ல ரெஸ்டாரன்ட்ஸ் ரெஸ்டாரன்ட் கார்ல எல்லாம் அந்த மாதிரி அசிங்கமாலாம் பண்றது, இந்த மாதிரி சீப்பாலாம் பிஹேவ் பண்றது இல்ல. கிட்டத்தட்ட கிட்டக்க வந்தாச்சு. இன்னைக்கு ஆஷா இருக்கு, உனக்கு டென்டல் லேசர் பண்ண, சாரி எனக்கு தான் லேசரு, உனக்கு என்ன பண்ணாங்க இன்னைக்கு? ஸ்கேல்பிங் பண்ணாங்க. அண்ட் உனக்கு ஸ்கேனும் இன்னைக்கு தானே? ஷாருக் தி கேரிங் பாய், கேரிங் ஷாருக் போய் குறித்து வச்சவங்க. நான் வந்து மேக்கப் பண்ணிட்டு வரதுக்குள்ளே பரமு லேசர் பண்ணிட்டு வந்துருச்சு. தினைக்கும் நான் வந்து ரொம்பவும் பண்ணலை, ஜஸ்ட் ஐலைனர் லிப்ஸ்டிக் போட்டு வரதுக்குள்ளே பண்ணிடுச்சு. எப்படி இருந்துச்சு அனுபவம்? ஹாஸ்பிட்டலுக்கு பிக்னிக் போகிற மாதிரி குடும்பமே வந்து இப்போ தான் பார்ப்பீங்க. இங்கே பாருங்கள், ஃபுல் மேக்கப் ஒவ்வொருத்த வந்து உட்காந்துருச்சு. பில்டிங்ஸ் இங்கே வேறு டாய்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்களா? அது எப்படி அந்த ரிதன்யா அமைதியாக உட்காந்துருக்கு, சிப்ஸு இருக்கவும் அமைதியாக உட்காந்துருக்கு. இங்கே பாருங்கள், ஆயம்மாவும் விளாண்டுருக்குதுங்க, அப்படி லேசர் பண்ணிட்டு வர்றதுக்காலே அப்படின்னு கூட பார்க்காங்க. அடுத்து எங்கே சாப்பிட போகலாம்? அடிப்பா வி ஒரு வழியாக என்னோட பல்லு வேலையெல்லாம் முடிஞ்சுதுங்க. கிட்டத்தட்ட இந்த ஹாஸ்பிட்டலுக்கு 4 visits வந்துட்டேன் நான். அண்ட் இந்த டென்டல் கிளினிக் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்பாட்டாகவே மாறிடுச்சு. ஏன்னா ரொம்ப நான் முடியாத சூழ்நிலையில் வந்துடுறதப்ப எனக்கு ரொம்ப கரெக்டாக எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. கடைசியாக எல்லாத்தையும் பேசிட்டு வரையில சீஃப் டாக்டர் எழுதின புக்கு எனக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ இது ஒரு குட்டி ஃபேர்வெல் மாதிரி தான் இருந்துச்சு, ஏன்னா இவங்க எல்லாரோடையும் நான் நல்லாவே கனெக்ட் ஆகிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் முடிச்சுட்டு வந்துட்டோம். பரம மாத்திரைகளை எடுக்கிறது, இதான் உன்னோட மாத்திரை டப்பாவா, ஆர்கனைசிங் டப்பாவா? அம்மா அம்மா தான் கொடுத்தாங்க. இல்லை வந்து இந்த இப்போ நடக்க முடியலையா, காது பிரச்சனைக்கு என்னென்ன மாத்திரை இருக்கோ அதெல்லாம் போட்டிருக்கேன், இதில் வச்சிருக்கேன். ஸோ மாத்திரை போட்டுட்டு சாப்பிடணும் பாருங்க. எப்படி இருக்கான் வந்தோடனே யாரையும் கண்டுக்கிறது கிடையாது, பாட்டுக்கு தின்ன வேண்டியது. மாமி நான் செஞ்சது எப்படி இருக்கு, அருமையா இருக்கிறதா? இது வரைக்கும் இப்படி சாப்பிட்டதே இல்லையா நீ? ஸோ நான் ஒழுங்காக சாப்பிட்டே பார்த்தீங்கன்னா, உப்பு சப்புள்ள சாப்பாடு சாப்பிட்டே பார்த்தீங்கன்னா 3 to 4 months மேலேயே இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு அந்த டென்டல் இன்ஃபெக்ஷன் வந்து மவுத்து ஃபுல்லாகவும் அல்சராச்சு அண்டு எகுரெல்லாமும் கரைச்சிருச்சு. இப்போ தான் வந்து லேசர்லாம் முடிச்சு ஓரளவு பல் வந்து சரியாக இருக்குது. தலை சுத்தல்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மிதக்கிற மாதிரியே இருக்குது. அண்ட் வந்து ஒரு கான்ஷியஸாகவே இருக்க முடியல, எடிட்டோ இல்லை ஃபோன் யூஸ் பண்ணது. ஃபோன் கூட நான் யூஸ் பண்ணியே பலகாலம் ஆச்சு. நான் ஃபோன் எடுத்தால் கூட நான் எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்றதே தெரியல. ஸோ வந்து ரெஸ்ட்டு இப்படி தான் வந்து என்னோடய 1.5 months போச்சு. கடைசி 45 நாள் நான் இந்த உலகத்தில் இருந்தேன், நான் இல்லை எந்த உலகத்தில் இருந்தேன் அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. அண்டு மதியானத்துக்கு மேலே இப்போது சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னா மாத்திரையை போட்டு போய் படுத்தேன் அப்படின்னா 6-7 வரைக்கும் தூங்குவேன். அண்டு திரும்பி நைட்டுக்கும் வந்து மெடிசன்ஸ்லாம் சாப்பிட்றதுனால
நைட்டுக்கும் தூக்கம் வருது, அதனால் நைட்டும் சீக்கிரம் தூங்கிடுவேன். தூங்கினா காலைல லேட்டாக தான் எழுந்திருப்பேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. எனக்கு தெரியும் இது வந்து கண்டிப்பாக ஒரு மொக்கையான வீடியோவை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே முடிஞ்சிச்சுன்னா ஃபுல் வீடியோவாக எடுக்கிறோம், அப்படி முடியலனா அப்பப்போ ஷார்ட்ஸாக எடிட் பண்ணி போடுறது அப்படி போடுறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பை.